அபார கருணா சிந்தும் ஞானத்தம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மிக மிக எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த மஞ்சள் கொம்பு பரிகாரத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்பவே எளிமையானது தான் ஆனால் நல்ல ஒரு சக்தி வாய்ந்தது இந்த மஞ்சள் கொம்பு பரிகாரத்திற்கு தேவையானது மஞ்சள் மட்டும்தான் தேவை என்றைய தினம் ஆரம்பம் செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஒரு வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம் செய்யலாம் ஒரு அமாவாசை என்று ஒரு பௌர்ணமி என்று ஒரு பஞ்சமி என்று ஒரு நல்ல நாள் ஒரு முகூர்த்த நாள் இந்த மாதிரி ஒரு புதன்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து செய்யலாம் நாளைய தினம் சஷ்டியோடு கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினமும் ஆரம்பம் செய்யலாம் அல்லது திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ஆரம்பம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் அதாவது கேலண்டரில் நீங்களே பார்த்துக்கோங்க முகூர்த்த தினம் வந்து போட்டிருக்கிறோம் அந்த ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுத்து செய்வது அப்படின்றது சிறப்பு இதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் மகாலட்சுமி தாயாரினுடைய உருவ படம் என்பது இருக்கணும் இந்த உருவ படம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மகாலட்சுமி தாயாரினுடைய படத்தை வந்து வீட்டில் வாங்கி வைத்துக்கொள்வது என்பது ரொம்பவே சிறப்பு ஒரு படத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மஞ்சள் கொம்பை வந்து எடுத்துக்கோங்க தினம்தோறும் ஒரு மஞ்சள் கொம்பு வைக்கணும் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து மஞ்சள் கொம்பு வைக்கணும் இவ்வளவுதானா பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அற்புத பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் தினம்தோறும் நீங்கள் பூஜை செய்வீங்க இல்லையா காலை நேரத்தில் விளக்கு ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி நைவேத்தியம் வைத்து பூக்கள் எல்லாம் வைத்து பழைய பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீரை மாற்றி விளக்கை வந்து துலக்கி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்க அந்த மாதிரி செய்கின்ற நேரத்தில் ஒரு மஞ்சள் கொம்பை எடுத்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சிடுங்க ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க அல்லது வந்து ஒரு துணி கூட வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சிகப்பு கலர் துணியாக இருந்தால் கூட ரொம்பவே நல்லது வச்சுட்டு தினம்தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு மஞ்சள் கொம்பை வைக்கணும் வீட்டில் விளக்கு ஏற்றி முடித்த பிறகு ஒரு மஞ்சள் கொம்பை வந்து வைக்கணும் அப்படி மஞ்சள் கொம்பை வைக்கும்போது நீங்கள் வந்து வேண்டிக்கணும் எதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அதாவது எனக்கு இந்த பிரச்சனை வேலை இல்லை திருமணம் நடக்கலை குழந்தை பிறக்கலை வீட்டில் வருமானம் பத்தலை குடும்ப நிலை சரியில்லை வீட்டில் எப்பொழுதும் சண்டை இந்த மாதிரி வீட்டில் வந்து என்ன பிரச்சனையோ அதில் ஒரே ஒரு பிரச்சனையை எடுத்து தினம்தோறும் சொல்லி 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 அந்த மஞ்சள் கொம்பை வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய பாத சமர்ப்பணம் செய்யணும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யணும் இது வந்து பெண்கள் தான் வந்து செய்யணும் அப்படி செய்யும்போது பெண்களுக்கு இயற்கையாக வருகின்ற இடையூறுகள் இருந்தால் நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் விட்டுட்டு ஆறாவது நாளில் இருந்தோ ஐந்தாவது நாளிலிருந்தோ மறுபடியும் நீங்கள் வந்து கணக்கு செய்துக்கலாம் இந்த மத்திய காலத்தில் நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒன்றோ இரண்டு நாட்களோ விட்டுடலாம் எந்த தவறும் வந்து கிடையாது அந்த நாளில் வந்து வீட்டில் ஆண்கள் இருந்தால் அவர்களை வந்து வைக்க சொல்லலாம் அந்த ஒன்றோ இரண்டு நாட்களோ வந்து வைக்க சொல்லலாம் பத்து நாள் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பரவாயில்ல செய்யலாம் ஆனால் பத்து நாள் நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி முடிச்சுட்டு அதற்கு பிறகு தான் இதை வந்து நீங்கள் ஆரம்பம் செய்யணும் ஆண்களை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு மஞ்சள் தினம் தினம்தோறும் ஒன்று எடுத்து வச்சுடுங்க தாயாரினுடைய பாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி அவர்களும் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி வச்சு முடிச்சிடணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆன பிறகு நாற்பத்தி எட்டாவது நாள் வீட்டில் வந்து தாயாருக்கு ஏதாவது ஸ்வீட்டை வந்து நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் படைச்சிட்டு தேங்காயை உடைச்சிட்டு அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் இந்த மஞ்சள் எல்லாத்தையும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் வைக்கணும் அன்றைய தினம் வந்து தேங்காய் வெற்றிலை பாக்கு எல்லாம் செய்து முடிச்சுடணும் நைவேத்தியமாக நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இந்த மஞ்சள் கொம்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி மாலையாக கட்டிக்கோங்க இந்த மாலையை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் ஊரில் அருகாமையில் இருக்கின்ற தாயாரினுடைய சன்னிதானத்தில் சமர்ப்பணம் செய்யணும் இந்த ஒரு பரிகாரம் என்பது மகாலட்சுமி தாயாரின் சன்னிதானத்தில் மட்டும்தான் சமர்ப்பணம் செய்யணும் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லும்போது அதாவது பெருமாளினுடைய எந்த அவதாரமாக இருந்தாலும் பரவாயில்லை நரசிம்மராக இருந்தாலும் அவருடைய மனைவி லக்ஷ்மி தேவி இருப்பாங்க அங்கே சமர்ப்பணம் செய்யலாம் அல்லது கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா ருக்மணி தேவிக்கு சமர்ப்பணம் செய்யலாம் அல்லது ராமர் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா தேவிக்கு சமர்ப்பணம் செய்யலாம் பெருமாள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா பத்மாவதி தாயாருக்கு சமர்ப்பணம் செய்யலாம் அல்லது அஷ்டலக்ஷ்மிகள் வந்து உங்கள் ஊரில் கோவிலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஏதாவது ஒரு லட்சுமிக்கு நீங்கள் சமர்ப்பா சமர்ப்பணம் செய்யலாம் வீரலட்சுமி விஜயலட்சுமி லக்ஷ்மி சந்தான இப்படி தனலக்ஷ்மி தானிய எந்த லக்ஷ்மிக்கு வேண்டுமானாலும் நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்கள் எந்த அவதாரமாக இருந்தாலும் அவருடைய மனைவிக்கு வந்து நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம் ஆக மொத்தத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும்தான் இந்த ஒரு பரிகாரம் அதாவது இந்த மஞ்சள் மாலையை வந்து நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் தான் சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு கிடையாது ஒரு பத்து நாளைக்குள்ளே அதாவது நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சு ஒரு பத்து நாளைக்குள்ளே உங்கள் ஊரில் பக்கத்து ஊர்லையோ அல்லது அதற்கு பக்கத்து ஊர்லேயோ ஏதாவது மகாலட்சுமி தாயாரினுடைய சன்னிதானம் கண்டிப்பாக இருக்கும் அதே வேலையாக போய் நீங்கள் இந்த மாலையை அணிவிக்கணும் அப்படின்றதுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி அதே வேலையாக போயிட்டு நீங்கள் சமர்ப்பணம் செய்துட்டு அங்கே வந்து உங்களுடைய பெயரில் அதாவது உங்களுடைய குடும்பத்தாரினுடைய பெயரில் குங்கும அர்ச்சனையை செய்ய சொல்லி குங்குமத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அதாவது மஞ்சள் மாலை குங்குமத்தை வாங்கி கொடுக்கணும் அவங்க வந்து குங்கும அர்ச்சனையை செய்து குங்குமத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் நெற்றியில் இட்டு கொண்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வச்சுட்டு தினந்தோறும் அதை வந்து வைக்கலாம் இந்த மாதிரி செய்கின்ற நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாகவே வந்து உங்களுக்கே நீங்க எந் எதற்காக வேண்டினீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் எப்பொழுதுமே தாயாருக்கு மஞ்சள் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே பிடிக்கும் பரிகாரங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இந்த மஞ்சளை பயன்படுத்துவாங்க அதாவது விரலி மஞ்சள் கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சளை தான் இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தணும் குண்டு மஞ்சளோ கஸ்தூரி மஞ்சளோ மஞ்சளோ வந்து இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது அதனால முன்பாகவே நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு மஞ்சள் கொம்பை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் தினம்தோறும் ஒவ்வொன்றாக வச்சுட்டே வந்து வரலாம் அதனால் கொம்பு மஞ்சள் அல்லது விரளி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பயிர் இருக்குது சில இடங்களில் கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க சிலர் வந்து விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் எதுவாக இருந்தாலும் வீடியோவில் பார்க்குற மாதிரியான மஞ்சளை மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தணும் ரொம்பவே எளிமையானது நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அருமையான பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் மகாலட்சுமி தாயாரை வந்து அதாவது தூசு படிஞ்சிடுச்சு மகாலட்சுமி தாயார் நாங்க வந்து எடுத்துட்டு தொடர்ச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா எடுக்காம அப்படியே நீங்க வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் ஒரு பூஜை அப்படின்னு சொல்லும்போது போது நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரே இடத்தில் இருப்பதுதான் சிறந்தது அதனால இந்த மாதிரி செய்யும்போது நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்